இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் தூய்மையான எரிசக்தி ஆற்றல் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று மத்திய அரசின் உயிரி தொழில்நுட்பத்துறை சார்பில் நடைபெற்ற குளோபல் பயோ இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தொன்று எரிசக்தி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் சுத்தமான எரிசக்தி சமையல் எரிபொருள் கண்டுபிடிப்புகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று புதிய தொழில் முனைவோருக்கு அழைப்பு விடுத்தார் நாட்டின் மக்கள் தொகையின் தேவைக்கு ஏற்ப புதிய எரிபொருள் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தூய்மையான எரிசக்தி ஆற்றல் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தூய்மையான மற்றும் பசுமையான எதிர்காலத்திற்கான தேவையான வளர்ச்சியை பெற எரிசக்தி மாற்றத்தின் அவசியத்தை உணர்ந்து செயல்படுகிறது என்றும் அவர் கூறினார் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கியே மத்திய அரசு பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பாக எரிசக்தி கொள்கையில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அப்போது குறிப்பிட்டார்